அடுத்தது திகார். உடனே மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி. என்ன நடக்கிறது? புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி இன்று காலை திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜூன் 14 அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்பட்டு சென்னையில் உள்ள புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்டவுடன் செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டு சிறை செல்லாமல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவார் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். கடந்த செப்டம்பர் 30 எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை செய்யும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சிவக்குமாரிடம் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான 3 மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். கடந்த செப்டம்பர் 29 வரை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி காணொலி வாயிலாக புழல் சிறையிலிருந்து ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி மேலும் அக்டோபர் 13 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ந்து 100 மேல் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜிக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. அப்போது புழல் சிறையில் உள்ள வளாகத்தில் மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக செந்தில் பாலாஜி ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சர்க்கரை அளவு இரத்த கொதிப்பு அதிகமாக இருப்பதால் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு கால் மறுத்து போனதால் மருத்துவமனைக்கு நடக்க முடியாமல் வீல் சேர் மூலம் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அடுத்த கட்ட விசாரணை இந்த மாதம் தொடங்க இருக்கும் நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் மூலம் செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறையிலிருந்து டெல்லி திகார் சிறைக்கு மாற்றப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டால் செந்தில் பாலாஜி உட்பட திமுகவைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சிக்கலாம் என்றும் தெரிகிறது. இன்று மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வரவிருக்கும் நீதிமன்ற விசாரணையில் செந்தில் பாலாஜி திகார் ஜெயிலுக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருப்பதால் முன்கூட்டியே உடல் பரிசோதனை என்றும் தகவல் வருகிறது. உடல் பரிசோதனை குறித்து விரைவில் அறிக்கை வெளியாகும் என்று மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு பரிசோதனை முடிந்து மீண்டும் புழல் சிறைக்கு செந்தில் பாலாஜி சென்றார். முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி சோகத்துடன் வீல் சேரில் செல்லும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரியவரும் மீண்டும் அவர் நீதிமன்ற காவலில் நீட்டிக்கப்படுவாரா அல்லது திகார் சிறைக்கு செல்லும் நிலை நேரிடுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்ற காவல் வருகிற 13 முடியவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.